VTN வைகரை தமிழ் நியூஸ். கவலைகள் தீர்வதற்கு முதல் வழி மடை மாற்றம். அனைவருக்கும் வணக்கம். VTN வைகரை தமிழ் நியூஸ். இன்று கவலைகள் தீர்வதற்கான முதல் வழியை பற்றி பார்ப்போம். இன்றைக்கு மடை மாற்றம் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். மடை மாற்றம் என்றால் என்ன? மனது ஒரு பாதையிலேயே போய்கொண்டிருக்கும், அதை தடுத்து நாம் வேறு பாதைக்கு மாற்றப் போகிறோம். இதைதான் மடை மாற்றம் என்கிறோம். நம்மளுடைய மனது கவலை கவலை என்று அதிலேயே சென்று கொண்டிருக்கிறது. அந்த பாதையை மாற்றி அந்த கவலையிலிருந்து விடுபடுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை பற்றி பார்க்க போகிறோம். சரி, மனது எண்ணங்களால் ஆனது என்பதை பற்றி பார்த்தோம். முந்தைய பதிவில் கூறியிருக்கிறேன், பார்க்காதவர்கள் பார்த்துக் கொள்ளவும். மகான்கள் கூறியிருக்கிறார்கள், மனம் என்னென்ன எண்ணங்களால் ஆனது, மனதை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினம் என்று. பிறகு எப்படி நாம் கவலையிலேயே உழன்று கொண்டிருக்கும் நம் மனதை அதை மடை மாற்றம் செய்வது, இதற்கு நாம் அறிவு மனத்தை நாட வேண்டும். சரி, இரண்டும் ஒன்றுதானே. மனது என்றால் என்ன, அறிவு மனம் என்றால் என்ன? மனம் துக்கத்தில் துவண்டு கொண்டிருக்கிறது. நான் கூறுகிறேன், அறிவு என்ற ஒரு மனத்தை கொண்டு அந்த மனதை நாம் கட்டுப்படுத்த வேண்டும், அதை யோசிக்க தூண்ட வேண்டும். அறிவு வேலை செய்து துன்பப்படுகின்ற மனதிடம் பேச வேண்டும். இது சாத்தியமா? ஆமா, சாத்தியமே. அதற்கு முதலில் நம் மனது அமைதியடைய வேண்டும். முந்தைய பதிவில் நம் மனதை கவலையிலேயே உழன்று கொண்டிருக்கும் போது சிறிது நேரமாவது அமைதி என்பதை உணர வேண்டும் என்று கூறியிருக்கிறேன். அந்த பதிவை முன்பதிவிட்ட பதிவினை பாருங்கள். எனவே மனது கவலையிலால் துவண்டு கொண்டிருக்கும் போதே ஒரு நேரத்தில் சிறிது நேரத்தையாவது இந்த மனது அந்த அமைதியை உணர வேண்டும். அந்த மாத்திரத்தில் மட்டுமே அறிவு அங்கே வேலை செய்யும். ரமண மகரிஷி கூறியிருப்பார், பார்க்கும் பொருளும் ஒன்றே, பார்ப்பவரும் ஒன்றே. அதாவது நினைக்கும் மனதும் ஒன்றுதான், அதை மாற்ற முயலுகின்ற மனமும் அதேதான். அப்படி இருக்கும்போது இங்கேதான் பிரச்சனை என்று கூறுவார். என்றால் திருடனிடமே திருடனை பிடி என்று கூறுவது போல என்று கூறுவார். இங்கு அப்படித்தான், நமது மனது கவலையிலேயே உழன்று கொண்டிருக்கிறது, திரும்பி பார்க்க முடியவில்லை, தொடர்ந்து அந்த சுழற்சியிலேயே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து விடுபட வெளியே வருவதில்லை. எனவே நாம் அந்த கவலை சுழற்சியில் இருக்கும் மனதை அறிவு மனத்தால் திரும்பி பார்க்க செய்ய வேண்டும். அதற்கு அந்த அமைதி வேண்டும். அமைதியில் நம் மனது யோசிக்க ஆரம்பிக்கும், யோசிக்க வேண்டும். சிறிது அமைதி அமர்ந்த பிறகு அமைதியை உணராமல் அமர்ந்து விட்டால் மனம் வேலை செய்யாது. திரும்பவும் அமைதியாக உணராத பட்சத்தில் திரும்பவும் அந்த எண்ண சுழற்சியில் எண்ண கவலையில் தான் மாட்டிக்கொள்ளும். எனவே அமைதியை பழக வேண்டும். எதையும் நினைக்காமல் அமைதியில் அமர்ந்து அந்த ஒரு அமைதியை உணர்ந்த பிறகு நமது மனது கவலைக்கான தீர்வை இந்த அறிவு யோசிக்க ஆரம்பிக்கும். என்ன செய்யலாம், இதற்கு என்ன முடிவெடுக்கலாம், எப்படி அந்த கவலையிலிருந்து விடுபட்டு வெளியே வருவது என்பதை அப்போதுதான் அந்த மனம் யோசிக்கும். எனது குருநாதர் கூறுவார், எந்த அளவுக்கு நமது மனது ஒரு விஷயத்தில் ஒரு கவலையில் ஆழ்ந்து கிடக்கிறதோ
அந்த அளவுக்கு மடை மாற்றம் செய்யும் போது இந்த வழியில் முன்னேற்றம் இருக்கும் என்பார். அதாவது கவலையில் மனம் உழண்டு கொண்டே இருக்கிறது அல்லவா, அந்த கவலைப்பட்ட மனதை அது எந்த அளவுக்கு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறதோ அதை மனமாற்றம் செய்வது. எல்லோரும் கூறுவார்கள் மனை மாற்றம் செய்ய வேண்டும், மைண்ட் டைவர்ஷன், மைண்டை டைவர்ட் பண்ணு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனால் நடைமுறையில் பார்த்தாதான் தெரியும் இந்த மனதை கட்டுப்படுத்துவது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை. கவலை என்றால் அடுக்கடுக்காக அந்த கவலையிலேயே நினைத்து மனம் போய்கொண்டே இருக்கும், நிற்கவே நிற்காது. அப்படி இருக்கும்போது நாம் முயற்சி எடுக்க வேண்டும். கோவிலுக்கு செல்ல வேண்டும், மனை அமைதியடையும் என்று நான் கூறியிருக்கிறேன். ஆனால் அதையும் அந்த மனது கேட்காது. நான் கவலையிலேதான் உணர்ந்து கொண்டிருப்பேன் என்று ஒரு இடத்தில் அமர்ந்து கொள்ளும். ஆனால் பிள்ளைகளுக்காகவோ அல்லது நம்மேல் அன்பு கொண்டிருக்கின்றவர்களுக்காகவும் நாம் அந்த கவலையிலிருந்து விடுபட வேண்டும். கவலையுடைய மனதால் எதையும் சாதிக்க முடியாது என்பதை நாம் உணர்ந்து அந்த கவலைகளிலிருந்து வெளியே வரும் தீர்வை நாட வேண்டும். எவ்வாறு சாத்தியம் என்று யோசிக்க வேண்டும், அதன்படி முயற்சி செய்ய வேண்டும். உடனே மாறிவிடுமா? ஒருவர் அறிவுரை கூறிவிடுவதால் உடனே நம்மளுடைய மனம் அந்த கவலையிலிருந்து விடுபடுமா? கண்டிப்பாக நடக்காது. நம்மளுடைய முயற்சி வேண்டும். இந்த மனம் அந்த வலிமையை அடைவதற்காகத்தான் நம் முன்னோர்கள் பக்தியை கற்றுக் கொடுத்தார்கள், கோவிலுக்கு செல்வதை அறிவுறுத்தினார்கள். எனவே நாம் பக்தி என்கிற போது மனது வலிமையடைகிறது. கடவுள் இருக்கிறார், நம்மை காப்பாற்றுவார், நம்மளுடைய நிலைமை மாறும் என்று நம் மனதுக்கு ஒரு ஆறுதலை பக்தி வழங்குகிறது. சரி, இந்த பதிவில் மடை மாற்றத்தை பற்றி கூறியிருக்கிறேன். பின்வரும் பதிவுகளில் வேறு முயற்சிகளை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இத்துடன் இந்த தொகுப்பு நிறைவடைந்தது. பதிவுகள் உங்களை உடனே வந்து சேர மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.